கோலி சும்மாவே இருக்க மாட்டான், எப்பவும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பான். டேவ் வாட்மோர் சொன்ன விஷயம், டேவ் வாட்மோர் தான் அந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு நம்ம இந்தியன் கோச். கரெக்டாக ஒரு 3-3.5 பிரேம் கோலி, விராட் கோலியோட அப்பா ஸ்ட்ரோக்கில் இறந்துடுறாரு. அப்பா இறந்துட்டார், பயங்கர அழுக, பயங்கர சோகம், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த நைட் அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு மேட்ச் தான் விளையாட்டு பையனாக இருந்த விராட் கோலியை ரெஸ்பான்சிபிள் அடல்ட் இன்டு எ மேன்ஹுட் அப்படின்னு மாற்றினது இந்த ஒரு சம்பவம் தான். வெல்கம் டு 3rd எபிசோட்ஸ் ஆஃப் கிங் கோலிஸ் 100. அவரோட கதையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வரைக்கும் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஃபீல்டுக்கு அவருக்கு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம், ஸோ அவருக்கு தெரியாத பக்கங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். போன எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரி அவருக்கும் அவரோட கோச்சுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு. 2012 செப்டம்பர் 5, எல்லாருமே அதை வந்துட்டு நமக்கு தெரியும். செப்டம்பர் 5 வந்துட்டு டீச்சர்ஸ் டேன்னு நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா, ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள், அதை தான் நம்ம கொண்டாடுவோம். அன்றைக்கி ஒரு நாள் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவர் ஒரு முக்கியமான வேலையாக இருந்திருக்காரு ராஜ்குமார். டக்குன்னு காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேட்டிருக்கு. விகாஸ் கோலி அவர்கள் வந்துட்டு வாசலில் நின்றுட்டு இருந்திருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான், விகாஸ் கோலி யாருன்னா இவரோட பிரதர், விராட் கோலியோட பிரதர். இவன் எதுக்கு வந்து நிற்கிறான், ஏன்னா அவருக்கு தெரியும் விராட் கோலி வந்துட்டு யூஎஸில் ஒரு ஸ்பான்சர் ஷூட்டுக்காக அங்கே போயிருக்காப்ல, அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இவ்வளோ காலங்காத்தாலும் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸான்னு சொல்லிட்டு கையில் ஒன்று வச்சு அமுத்திட்டு வெளில கூப்பிட்டு போயிருக்காரு. பார்த்தா கையில் ஸ்கோடா காரு, புது காரு வந்துட்டு வாங்கி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஃபோனில் விராட் கோலி ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த கிஃப்ட்டை விட அந்த சென்டிமெண்ட்டு, இவ்வளோ பெருசாக ஆகிட்டும் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் போனதுக்கப்புறமும் தான் கோச்சை, தான் சாரை, தான் சீனியரை, தான் அப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தர் வழிநடத்தின அவரை மறக்காமல் இன்னும் அவர் அந்த பண்ண விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான், இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருந்துகிட்டே இருக்குது. கோச்சை அவரை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, கோலி வந்துட்டு 3rd டவுன் 2nd டவுன் தான் இறங்குவான். அதுதான் அவனோட நேச்சுரல் பொசிஷன். இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் வந்ததுக்கு அப்புறம் தான் 1st டவுன் வந்துட்டு அவனுக்கு பெர்மனெண்ட்டாக அமைஞ்சது. ஆனால் ஓப்பனர் பேடப் பண்ணும்போது இவனும் பேடப் பண்ணிடுவான், அவனால் சும்மாவே இருக்க முடியாது, இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் ஹி ஹேட் டு லூஸ் ஹிஸ் விக்கெட். அவன் விக்கெட்டை விட்டுட்டானா அவ்வளோ கோவம் வரும் அவனுக்கு. வெளில அவுட் ஆகிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த பேடை கழட்டவே மாட்டான், அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். நீங்கள் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் பார்த்துருப்பீங்க, கோலி வந்துட்டு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா பேடோடவே இருப்பாப்பில், அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது விக்கெட் விட்டது. இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இல்லைங்களா. அவரோட ஃபஸ்ட்டு பேட் கான்ட்ராக்ட் கூட பயங்கர சுவாரஸ்யமான ஒரு மேட்ருங்க. இவர் வந்துட்டு கோச்சை பிடிச்சி நச்சரிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு, எனக்கு ஒரு பேட் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்கன்னு. சும்மாவே இருக்க மாட்டான், என்னை பிடிச்சி நச்சரிப்பான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை பிடிஎம்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரிக்கு. இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க, பேட் கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்காங்க. வெறும் 16 வயசு தான் ஆகுது இப்போ அவனுக்கு பேட் கான்ட்ராக்ட் ஓகேவா, அப்படியே அவனை நம்பி கொடுக்கலாமானா, ஒத்தான இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீ அவனை நம்பி கொடு, வேறு லெவலில் பெருசாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பினாங்க பிடிஎம். அப்போ அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னல் போனதுக்கப்புறம் பிடிஎம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் கிங் கோலி அவர்கள். ஸோ பிடிஎம் கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நைக்குக்கு வந்தார், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், செம்மையான அப்சர்வேஷன் ஸ்கில்ஸுங்க கோலிக்கு. ஒரு தடவை நைக் ஃபேக்ட்ரி போய் அவன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு வந்தான் 2 நாள் டூரு. அவன் அங்கே வந்து அந்த டீட்டெயிலிங் சொன்ன விஷயம், ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி லைன் அப் பண்ணுறாங்க, அந்த கன்வேயர் பெல்ட்டோட ஒர்க் மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலிங்காக 2 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தேர்ஸ்ட்டு. அதை வச்சு இவன் இங்கே தனியாக ஒரு கம்பெனியாக ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு வர்றான், கொஞ்சம் பார்த்தாலும் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னால் அவர் பெரிய கேப்டன் ஆகிட்டு கிரிக்கெட்டிங் நாலேஜை பெருசாக அக்வயர் பண்ணுறதுக்கு இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் ஒரு பெரிய பலமாக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் கோச் ஒரு தடவை ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா, உங்களுக்கு ஃபேவரட் ஷாட் எது, எது உங்கள் வீக்னஸ்னு நினைக்கிறீங்க, அதெல்லாத்தையும் ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கிறத ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கோலிக்கு இந்த ஃப்ளிக் ஷாட் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், கிராஸ் போயிட்டு கிராஸ் பேட்டில் அப்படி ஃப்ளிக் அடிப்பாங்களே அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோச் அவனை திட்டிக்கிட்டே இருப்பார், ஏன்னா அது விக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீ ஸ்ட்ரெயிட் பேட் ஆடு, ஸ்ட்ரெயிட் பேட் ஆடு, ஃப்ரெண்ட் ஃபுட் போய் ஸ்ட்ரெயிட் பேட் ஆடு, அது மட்டுமே பாடு, கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். இவர் கேட்கவே மாட்டார், உள்ளே போயிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ளிக் ஆடிட்டு வந்துருப்பாராம். இவ்வளோ திட்டி இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேவரட் ஷாட்டில் ஃப்ளிக் ஷாட் அப்படின்னு எழுதியிருக்காப்ல விராட் கோலி. அதை பார்த்துட்டு அந்த ஃபார்மை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவன் ரொம்ப டிட்டர்மைண்டான பிளேயருங்க, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுனா அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஜூனியர்ஸில் இது பண்ணும்போதே ஒரு தடவை வந்து விராட் கோலி சொல்லுவேன், இந்த சின்ன பசங்களால் எனக்கு விக்கெட் எடுக்கவே முடியலங்க, தயவு செஞ்சு என்னை ஒழுங்காக சீனியர் பிளேயர் கூட விளாட விடுங்க, விளாட விடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனை டக்குன்னு சீனியர் டீமுக்கு ப்ரொமோட் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு, என்ன இவருக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் பார்க்குறாரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கூட 2 மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சுது, இவன் வேறு லெவல் ப்ரோ பிளேயர், கண்டிப்பாக சீனியர் டீமில் இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கையும்
ஒரு விடாமுயற்சியும் ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி இது கனா படத்தில் வர்ற மாதிரி ஆசைப்பட்ட மட்டும் போது அதை அடம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடம் பிடிச்ச பிளேயராகவும் விராட் கோலி இருந்திருக்காரு. 2007 வேர்ல்டு கப் எக்ஸிட் லீக் ஸ்டேஜஸ்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் பங்களாதேஷ் டீம் கிட்ட தோற்று, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. 2007 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறமா தோனியை கேப்டனாக போட்டாங்க ஒன்டே டீமுக்கும். அவர் வந்தோடனே நிறைய சேஞ்சஸ் பண்ணாருங்க டீமில். முக்கியமாக நான் 2011 வேர்ல்டு கப் மனசில் வச்சு தான் இப்போ இந்த டீமை பில்ட் பண்ணுறேன், ஸோ சீனியர் பிளேயர்ஸ்லாம் அதுக்கு வழிவண்ணும் நிறைய பேர்த்த வெளில அனுப்பிச்சார். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தார். இன்டர்நேஷனல் கெரியருக்குள்ளே அவர் முக்கியமாக முன்னாடி அடியெடுத்து வைக்கிறதுக்கு காரணம் யஷ்பால் சர்மாவும் ஸ்ரீகாந்தும் தான். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் விளாட்றாங்க, நல்லா விளையாடுறாங்க, ஆனால் உடனே இன்டர்நேஷனல் டெபியூட் கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஆளா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி உயர்த்தின ஒரு செலெக்ஷன் அது. இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கையை வச்சு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உள்ளே எடுத்துகிட்டு வர்றப்பல அவரவே அவர்கிட்ட கோலிக்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னு பின்னாலில் சொல்லியிருக்காரு. ஃப்ரீயாக போய் விளையாடுவார், ஓப்பனிங் ஆனவுடனே போயிட்டு யாருக்கும் இந்த டொக்கு டொக்குலாம் வச்சுட்டு இருக்க மாட்டார், சம்மாடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார்ல 83 அதே மாதிரியான ஆள் தான் அவர். இவரும் ஸ்ட்ரோக் பிளேயர் தான் கோலியும், ஸோ அந்த காரணத்துக்காகவே கோலியை தூக்கி உள்ளே போடுறாங்க. எடுத்தோன்னே பெரிய ஒரு ப்ராமிசிங் டெபியூட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் அந்த 5 மேட்ச்லேயும் ஸ்ரீலங்கா கூட ரொம்ப கம்மியாக தான் ஆடுறாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் 1 இயர் அவருக்கு திருப்பி 11ஸில் இடம் கிடைக்கல. திரும்ப 1 இயர் கழிச்சு தான் திருப்பி உள்ளே வர்றாப்புல அதே ஸ்ரீலங்கா கூட 2009 ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிக்கிறாப்புல. அப்படியே ஆரம்பித்தது தான் அவரோட இன்டர்நேஷ்னல் கெரியர் ஒன் டேஸில். அப்படியே போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் சீனியர் பிளேயர்ஸ்க்கு இன்ஜூர் ஆகுதோ அப்போல்லாம் இவருக்கு வந்துட்டு இடம் கிடைக்கும். முக்கியமாக இவரோட டெபியூட் மேட்ச்சில் இவர் ப்ளே பண்ண ரோல் ஓப்பனருங்க, சேவாக்கு அடிப்பட்டதுனால ஓப்பனராக போய் இறங்குவாப்புல. இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஓப்பனிங் ஆடினதே இல்லை, பட் ஆனால் டீம் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனிங்கில் போய் இறங்குவாப்புல. இது இப்படியே போயிட்டு இருக்க 2011 வேர்ல்டு கப் யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு வேர்ல்டு கப் இல்லைங்களா. 2011 வேர்ல்டு கப்பில் சேவாகோட சேர்ந்து ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப். சேவாக்கு 175 ரன் அடிப்பாருங்க, விராட் கோலி 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருவார். எந்த டீம் கூடனா 2007 நம்ம வெளியே போகாமல் காரணமாக இருந்த அதே பங்களாதேஷ் டீம் கூட 300க்கு மேலே ரன்னை போட்டு செம்மடி அடிப்பாங்க. சேவாக் வெளில வந்து சொல்லுவார், கோலி சூப்பராக ஆடினா, ஏன்னா டெல்லி டீம்மேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவார் கோலியை. அந்த கேம்பெயினே உங்களுக்கு தெரியும், ஒரு மேட்ச்சில் பாகிஸ்தான் எதிர்க்க சச்சின் ஒரு 85 ரன் அடிப்பார், செமிஃபைனல் வந்துட்டு சூப்பரான ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட, இது எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் வந்துட்டு நம்ம அந்த ஸ்ரீலங்கா கூட இங்கே மும்பையில் நடக்குது. இட்டு வந்துட்டு சச்சின் ஈஸியாக அவுட் ஆயிடுவார், சீக்கிரமாகவே அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறமா கோலி வந்துட்டு ஒரு 30 ரன் ரொம்ப வேலிடான அந்த 30 ரன் கம்பீர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப், க்ரூஷியலான பார்ட்னர்ஷிப், ஒரு 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிப்பார். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரொம்ப க்ரூஷியலான பார்ட்னர்ஷிப்னு எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸாலையும் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் அது. தட்ஸ் அ மேக்னிஃபிஷன்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அந்த லாங்கனில் 6 அடிச்சோடனே வேர்ல்டு கப் வின் பண்ணோம், அவ்வளோ பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும். 1983க்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு அந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் வேற லெவலில் கொண்டாடணும். சச்சின் சொன்னார், இதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப பெருமை மிகு தகுனம், இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் விளையாண்டேன், என் டீம் இல்லைனா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது கோலி அவரை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு சுமந்து போவாங்க. 20 வருஷமாக இந்திய கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் தோளில் தூக்கி சுமந்தார் சச்சின். இட்ஸ் ரைட் டைம் டு லிஃப்ட் ஹிம் ஆன் அவர் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். இது கரெக்டான விஷயம், இப்போ சச்சினை நாங்கள் சுமக்கிறது அவ்வளோ பெரிய லெகசி அப்படின்னு சொல்லிட்டு சச்சினுக்கு மேலே அவருக்கு இருந்த லவ்வை அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த எபிசோடில் கோலியோட ஒன் டே சூப்பர்மெசி, கிரிக்கெட் ஆஃப் த இயர், கிரிக்கெட் ஆஃப் த டிகேட் அப்படின்லாம் பேர் வாங்குறதுக்கு காரணம் என்ன, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, ஆஸ்திரேலியன்ஸ் அவரை பற்றி என்ன சொன்னாங்க, இதை பற்றியெல்லாம் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸின் முன்சிலடா, நான் உங்களுக்கு அழைக்கிறேன்.